எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ஒரு ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ஹிஸ்ட்ரி வந்து சினிமா பற்றினதும் இல்லை, அரசியல் பற்றினதும் இல்லை, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வரலாறு தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சர்பேட்டா பரம்பரையோட வரலாறு, அதுக்கும் வடச்சென்னைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அப்படின்னாலே முக்கியமான எல்லாருக்கும் தெரிஞ்ச இடமா இருக்கிறது மெட்ராஸ்னு அழைக்கப்படுற சென்னை தான். தமிழகத்தில் பார்த்தோன்னா மிகப்பெரிய நகரங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு நகரமாக காட்சி அளித்தது தான் வடச்சென்னை. அப்படிப்பட்ட வடச்சென்னையோட வரலாறை இப்போ தான் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி எடுத்துட்ருக்காங்க. அங்கே பிறந்த மக்களாகட்டும், அந்த ஏரியாவை சுற்றி இருக்க மக்களாகட்டும், இப்போ தான் அதோட வரலாறை தேடிட்டு இருக்காங்க, எடுத்துட்ருக்காங்க. வடச்சென்னையை சேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அசிங்கப்படுத்துகிற யாருக்குமே தெரியாது. சேரினா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இடம் தான் அப்படிங்கிறது, அது தெரியாமல் தான் எல்லாம் சேரின்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஐடி, சாஃப்ட்வேர், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதே சேரியில் தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆங்கிலேயன் சென்னை வந்த காலம், அவங்க வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு இடம் தேவைப்படுது, துறைமுகம் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது வடச்சென்னை பகுதியை பார்க்குறாங்க. இங்கே வந்து நல்ல துறைமுகமும் கடலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அங்கே இருக்க மன்னனை பார்த்து இந்த பிளேஸை வந்து குத்தகைக்கு வேணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு லீஸ் எழுதி வாங்கிடுறோம். அதுக்கப்புறமா நிறைய கோட்டைகளும் சாலைகளும் அங்கே வந்து போடப்படுது. ஒரு நல்ல நீர்வளம் இருக்க இடத்துல தான் நாகரிகம் வளரும், சிட்டி வந்து டெவலப் பண்ண முடியும். அப்படி நீர்வளம் இருந்தது தான் கூவம் நதி. நீர்வளம் இருக்குது, பக்கத்துலேயே துறைமுகம் செய்யலாம், எல்லா வளங்களும் இருக்குது, இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு மனுஷங்க மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயன் நினைக்கிறான். சென்னையிலேயே நிறைய இனத்தை சேர்ந்தவங்களும், நிறைய மொழி பேசுகிறவங்களும், நிறைய சமூகத்தை சேர்ந்தவங்களும் வராங்க. அவங்க வந்து வேலை செய்யறாங்க, அவங்கள ஆங்கிலேயன் இங்கே கொண்டு வர்றான். அவங்களுக்குன்னு தனியாக வீடுகள் வந்து அமைக்கப்படுது. இப்படி அமைக்கப்பட்டு தான் இது வந்து ஒரு மிகப்பெரிய நகரமாகவே மாற்றப்படுது. ஆங்கிலேயருக்கு வேலை நடக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினாக இருக்குது. வேலை செய்கிறதுக்கு நபர்கள் எல்லாமே இப்போ வந்துட்டாங்க. தெலுங்கு, மலையாளம், கன்னடம், குஜராத்துன்னு சொல்லிட்டு இந்த மொழிகள் பேசுகிற எல்லா விதமான மனிதர்களும் ஒரே இடத்துக்கு வராங்க. இந்த மொழிகள் எல்லாம் ஒன்றா இணைஞ்சு கிட்டத்தட்ட 20-க்கும் அதிகமான மொழிகளை ஒன்றா சேர்த்து அதுலேயும் நம்மளோட தமிழ் மொழி தான் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து பரிணாம மாற்றம் அடைய செய்கிறாங்க. இப்படி பரிணாம மாற்றம் அடைஞ்சதுக்கு அப்புறமா வந்த தமிழ் தான் இப்போ சென்னையில் பேசப்படுற சென்னை தமிழ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, சென்னை ஸ்லாங்கில் மெய்யாலுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பேசுவாங்க. மெய் அப்படின்னா உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மெய்ங்கிறது ஒரு தமிழ் வார்த்தை தான். அந்த மெய் தான் இன்றைக்கி மெய்யாலுமா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஸ்லாங்கில் பேசப்பட்டு வருது. இன்றைக்கும் சோறு அப்படிங்கிற வார்த்தை வந்து கொச்சையாக தான் பார்க்கப்படுது. அதுவே ரைஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அது வந்து கொஞ்சம் பெருசாக தான் பார்க்குறாங்க. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரைஸுங்கிறது ஆங்கில வார்த்தை, சோறுங்கிறது தான் நம்மளோட தமிழ் வார்த்தை. இன்றைக்கும் பார்த்தோன்னா சென்னை பாஷை பேசுகிறவங்க சோறு அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுறாங்க, கரெக்டாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையுமே உண்மையான தமிழ் சொல் கலந்துருக்கும் அப்படிங்கிறத இது மூலமாகவே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். கிரிக்கெட்டு, ஃபுட்பால் தான் நமக்கு அதிகமாக தெரிஞ்ச விளையாட்டு. ஆனால் குத்து சண்டைன்னு ஒரு விளையாட்டும் தமிழகத்தில் பரவலாக போற்றப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது வியப்பாக தான் இருக்கும். ஆங்கிலேயனுக்கு வேலை பார்க்கறதுக்காக நிறைய தமிழர்கள் வந்து நிறைய மாநிலத்தில் இருந்து கொண்டு வரப்படுறாங்க. அப்படி கொண்டு வரப்படுறதுல நிறைய பேருக்கு வந்து நல்ல உடல் வலிமை இருக்குது. அப்படி உடல்வாக அதிகமாக இருக்கவங்களை செலக்ட் பண்ணி பாக்ஸிங் பண்ண சொல்லி இவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறாங்க ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள் சொல்ல சொல்ல அவங்களுக்காக கொஞ்சம் பேர் வந்து குத்து சண்டையில் ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடுறவங்களுக்கு வந்து குத்து சண்டை முறையாக சொல்லிக் கொடுக்கப்படுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்ட நபர்கள் வந்து குத்து சண்டை வீரர்களாக, அதாவது ப்ரொஃபஷ்னல் பாக்ஸராக மாறுறாங்க. ப்ரொஃபஷ்னல் பாக்ஸராக விளாண்டவங்க போக போக பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் பாக்ஸராக மாற ஆரம்பிக்கிறாங்க. குத்து சண்டை வந்து முக்கியமான ஒரு விளையாட்டாக போற்றப்பட்டு இருந்துட்டுருக்கு. அப்போது சினிமாலாம் வரத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 25,000-30,000 நபர்கள் வந்து டிக்கெட்லாம் வாங்கிட்டு ஒன்றா வந்து இந்த குத்து சண்டையை பார்த்து கண்டு கழிச்சிருக்காங்க. சினிமா புகழை விட குத்து சண்டை வீரர்களோட புகழ் தான் அந்த காலகட்டத்தில் அதிகமாக இருந்திருக்கு. 1940 1989 வரைக்குமே குத்து சண்டையோட புகழ் வந்து ஓங்கி தான் இருந்திருக்கு. 1990 அப்புறம் பார்த்தோன்னா தான் ஃபுட்பாலும் கிரிக்கெட்டும் இந்தியன் யங்ஸ்டர்ஸை வந்து அடிக்ட் பண்ணுது. அதில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் தான் முன்னிலையில் இருக்குதுன்னு சொல்லலாம். இதில் சர்பேட்டாக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். சர்பேட்டா பரம்பரை அப்படின்னு சொன்னால் ஒரு குடும்பம் குடும்பமாக வர்றது, இல்லை வம்சவழியாக வருது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, இது ஒரு பரம்பரை அப்படின்னு சொல்கிறத விட ஒரு கிளப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கபடி கிளப், ஃபுட்பால் கிளப்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு கிளப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். இந்த கிளப்பு இல்லை அகாடமின்னு சொல்லப்படுற இதை தான் அவங்க வந்து பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அழைச்சாங்க. பேசிக்காக ஒரு அகாடமியோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு வீரனை தேர்ந்தெடுத்து செதுக்கி ப்ரொஃபஷ்னலாக மாற்றுறது தான். அதையே தான் இந்த பரம்பரையும் செய்கிறாங்க. எத்தனை பரம்பரைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மெயினாக 4 பரம்பரைகள் வந்து இருந்துருக்கு. ஒவ்வொரு ஆங்கிலேயனும் எனக்கு கீழே இந்த கூட்டம் தான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்படியே பல ஆண்டு கடந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா, ஒரு 4 குழுக்கள் வந்து பரவலாக பேசப்படுது இந்த குத்து சண்டையில். அந்த பரம்பரை யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த பரம்பரைகள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, சர்பேட்டா பரம்பரை, இடியாப்பன் நாயக்கர் பரம்பரை, சுண்ணாம்பு குளம் பரம்பரை, சூளை எல்லப்ப செட்டியார் பரம்பரைன்ற 4 பரம்பரைகள் தான்.
இந்த நாலு பரம்பரைகளுமே ரெண்டு பரம்பரைகளாக மாறுது. அது என்னன்னு பார்த்தோன்னா சர்பட்டா பரம்பரையும் இடும்பன் நாயக்கர் பரம்பரையாக மாற்றப்படுது. இந்த ரெண்டு பரம்பரையும் மோதிட்டு விளையாடுறத பார்க்க ஏகப்பட்ட பேர் வந்து கூடுறாங்க. விளையாட்டாக ஆரம்பித்த இந்த குத்து சண்டை வந்து ஒரு கட்டத்தில் கௌரவமாக மாற்றப்படுது. குத்து சண்டையை நடத்துறதுக்கு பார்த்தா நிறைய தலைவர்கள் வந்து வராங்க, அவங்களையும் வளர்க்குறாங்க. அவங்களுக்கு பார்த்தோன்னா நல்ல மரியாதையோடு கூடிய கௌரவமும் கிடைக்குது. வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் பார்த்தோன்னா பரிசு நலமும் கிடைக்குது. நான் செத்தாலும் பரவாயில்ல, என்னோட குடும்பத்தை வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸிங்க்கு நிறைய பேர் வந்து விளாண்டுருக்காங்க. அப்போது ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷனலாக இருந்த பாக்ஸிங் வந்து பிஸ்னஸாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. எந்தெந்த பரம்பரை விளாடுது அப்படின்னு சொல்லிட்டு துண்டு துண்டு நோட்டீஸாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பெரிய பெரிய ஸ்டேடியமில் வந்து விளையாட்டு வந்து நடைபெற ஆரம்பிக்குது. ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் வந்து இதன் மூலமாக பார்த்தோன்னா பப்ளிக் பாக்ஸிங்காக மாறிடுது. நிறைய பேர் வந்து பார்க்க வராங்க. டிக்கெட் விற்பனையெல்லாம் செய்யப்படுது. ஒரு நபர் வந்து இப்போ தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதை பார்த்த அந்த பரம்பரையை நேசிக்கிற ரசிகர்கள் வந்து அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே வந்து காலங்கள் ஓடிட்டுருக்கு. 1980-85 இந்த காலகட்டத்தில் நடந்த குத்து சண்டைகள் நிறைய வன்முறையாக மாற்றப்படுது. ரவுடிங்கை தான் குத்து சண்டையில் ஈடுபடுவாங்க. ஸோ இந்த குத்து சண்டையை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தடை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த குத்து சண்டை வீரர்கள் எல்லாருமே கூலி தொழிலாளிகளாக மாற ஆரம்பிக்கிறாங்க. மீன் விற்கிறது, படகுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கையே வந்து திசை திரும்பி போயிடுது. வடசென்னை முழுசாகவே ரவுடிங்க தான் இருக்காங்க. அங்கே வந்து அவங்க வந்து குத்து சண்டை மட்டும்தான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ரவுடிகளோட கூடாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்போ கட்டமைக்கிறாங்க. அவங்க பேசுகிற மொழியும் அழுக்கான மொழி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பின்தள்ளும் அவங்களுக்கு வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் கூவம் முழுசாக குப்பையாக மாற்றப்படுது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தொழிற்சாலை கழிவுகள் ஃபுல்லாக அங்கே தான் கொட்டுறாங்க. இப்படி வடசென்னையோட அடையாளம் என்டையராக டிஃப்ரெண்ட்டாக தான் காட்டப்பட்டு இருக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்படைஞ்சு வரலாறு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு மட்டும் குத்து சண்டை வந்து தடை பண்ணாமல் கரெக்டாக கொண்டு போய் இருந்தால் இன்னைக்கு அந்த வீரர்கள் வந்து குத்து சண்டை போட்டியில் மிகப்பெரிய வீரர்களாக மாறி இருப்பாங்க நிச்சயமாக. இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வடசென்னையில் 20 குத்து சண்டை கிளப்புகள் வந்து இருக்குது. சர்பேட்டா பரம்பரை ஒரு படமாக மட்டும் இருக்காது, நிச்சயமாக ஒரு தேடலாகவும் இருக்கும். இதுதான் நமக்கு தெரியாத வடசென்னையும் நமக்கு தெரியாத அந்த சர்பேட்டா பரம்பரையும். இந்த பரம்பரையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அது இன்னும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் புதிய தகவல்களோட சுவாரஸ்யமான தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஹவ் அ நைஸ் டே.